arithmetic progression. Exercise 5.2, problem number 10. If the 17th term of an AP exceeds its 10th term by 7, find the common difference. So, inga enna kuduthirukanga enna ketirukanga abindrada detailed ah paakalam. இங்க வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சீரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சீரிஸ்ல 17th டேர்ம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உள்ள நம்பர் 10th டேர்ம்ல உள்ள நம்பரோட எக்ஸ்ட்ரா 7 வந்து இருக்கு. அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் டியோட வேல்யூ என்ன, இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சீரிஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுல என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அப்படியே கண்டினியூ ஆகுமா, 10th டேர்ம் வந்து கிடைக்கும். இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா 17th டேர்ம் வந்து கிடைக்கும். அதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா ஏ ஆஃப் என் வரைக்கும் இருக்கும் சரிங்களா. இப்போ இங்க நம்ம கன்சிடர் பண்ண போறது 17th டேர்ம் அஸ் வெல் அஸ் 10th டேர்ம். 10th டேர்ம் இங்க இருக்கு, 17th டேர்ம் இங்க இருக்கு, இந்த ரெண்டு டேர்ம் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறோம் சரிங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 17th டேர்ம் ஆஃப் அன் ஏபி எக்ஸீட்ஸ் 10th டேர்ம் பை 7. அதாவது இங்க நீங்க 10 அப்படின்னு ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 17th டேர்ம்ல என்ன வேல்யூ வந்து கிடைக்கும், அதாவது பிளஸ் 7 வந்து பண்ணணும். 10th டேர்ம்ல இருக்க நம்பரோட 17th டேர்ம்ல இருக்க நம்பர் 7 எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னா இந்த 17 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்குமா, ஸோ அதை தான் மீன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ ஏ ஆஃப் 10 ஐயும் ஏ ஆஃப் 17 எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா ஏ ஆஃப் என். ஏ ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஆஃப் 1 இன்டூ டி. ஸோ இப்போ என்னோட வேல்யூ 10 அண்ட் 17 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்னோட வேல்யூ 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏ ஆஃப் 10 எதுக்கு வந்து ஈக்குவல், ஏ பிளஸ் என் மைனஸ் 1னா 10 மைனஸ் 1 9 டிக்கு வந்து ஈக்குவலா. அதாவது ஏ ஆஃப் 10 வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா ஏ பிளஸ் 9 டி அப்படின்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏ ஆஃப் 17 எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம், இங்க என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 17, ஏ பிளஸ் 16 டி வந்து கிடைக்குமா, அதாவது ஏ ஆஃப் 17 ஏ பிளஸ் 16D அப்படின்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இங்க இந்த எக்ஸாம்பிளை நம்ம திரும்பவும் எடுத்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது 10 செவனை சேர்த்தோம்னா இங்க உள்ள நம்பர் வந்து கிடைக்குதா, அப்படின்னா இங்க உள்ள இந்த வேரியபிள்ஸோட 7 நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு ஏ பிளஸ் 16D வந்து கிடைக்குமா. ஸோ இப்போ ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ண போறோம், அதாவது ஏ பிளஸ் 9D இதோட 7 வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு 17th டேர்ம்ல உள்ள நம்பர் வந்து கிடைக்கும், அதாவது ஏ பிளஸ் 16D வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட் சரிங்களா. ஸோ இங்க சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஏ மைனஸ் ஏ ஜீரோ ஆயிடுமா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 16D வந்திருக்கு, 16D மைனஸ் 9D என்ன வந்து கிடைக்கும், 7D வந்து கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ தேர்ஃபோர் D இஸ் ஈக்குவல் டு வாட், 7/7 தட் இஸ் ஈக்குவல் டு 1. So therefore the common difference எதுக்கு வந்து ஈக்குவல், 1 வந்து ஈக்குவல். ஸோ இதுதான் ஆன்சர். ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணுங்க.